எல்லாருக்கும் எனது இனிமை கலந்த வணக்கங்கள். எனது பெயர் எம் தீப்திஷா, 4வது வகுப்பு படிக்கின்றேன். எனது பள்ளியின் பெயர் சத்யபாரதி பள்ளி, ஊர் ஆலம்பட்டு. நான் பேசும் தலைப்பு எனக்கு பிடித்த என் அம்மா. ஆர்ப்பரிக்கும் தலைப்பு, பேசுவதற்கே புண்ணியம் செய்ய வேண்டிய தலைப்பு. இத்தலைப்பில் பேச பெருமை கொள்கின்றேன். அம்மா என்ற வார்த்தையே ஒரு ஜாலமான வார்த்தை. அதை உச்சரிக்கும் போதே பிராண வாயு அதிகரிக்கின்றது என்பது அறிவியல் கூற்று. 10 திங்கள் கருவறையில் உயிர் வாழ்ந்ததோடு இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் என்னை ஆற்றியும் தேற்றியும் ஆஸ்வாசப்படுத்தியும் வந்தவர் அவர்களை நடமாடும் தெய்வம் என்று கூற்றினாலும் மிக இல்லை. எனக்கு ஒரு துயர் என்றால் இதயத்தில் உதிரத்தையும் கண்களில் கண்ணீரும் முதலில் என் அம்மாவிடம் இருந்தே வருகின்றது. அதை நான் கண்டும் அறிந்தேன். என் அம்மா மேன்மையானவர். இந்த நிமிட அளவு போதாது அவரை பற்றி கூற. எனது குடும்பத்தில் நிற்காமல் சுற்றி பம்பரம் அவர். எறும்பு குடை ஓயாது, சுறுசுறுப்புடன் உழைக்க என் அம்மாவிடம் கற்றுக்கொண்டிருக்கும் என என்ன தோன்றுகின்றது. அரைவனைத்து அன்பு காட்டுவதிலும் சரி, அறிவுரை கூற்றி தேற்றுவதிலும் சரி, என் அம்மாவிற்கு நிகர் அவரே. என் முகம் பார்க்கும் முன்பே, என் குரல் கேட்கும் முன்பே என்னை நேசித்த உயிர். மாணவர்களுக்கான பரிசுகள்: நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறுதுளிதான் பெருவெள்ளம். வாழும் தெய்வம் என் அம்மா. ஒவ்வொரு வருடமும் மே மாதத்தில் 2ஆம் ஞாயிறு அன்னையர் தினம் அனுசரிக்கின்றது. ஆனால் என் அம்மாவை வருடத்தில் 365 நாளும் கொண்டாட என் எண்ணம் எண்ணுகின்றது என்று என் அன்னையின் பொற்பாதம் தொட்டு அவை நல்லாசிரியுடன் எனது உரையை முடிக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க, நச்சினை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.